த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்தும் அது தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, இது போன்ற இன்று வெளியாகியுள்ள சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா வைரஸின் இரண்டாம் அலையால் புதிய கட்டுப்பாடுகள் இன்றைக்கு அமலுக்கு வந்துள்ளன. அந்த வகையில் தியேட்டர், பெரிய கடைகள், மால்கள், மதுபார்கள், சலூன்கள் மூடப்பட்டுள்ளன. ஓட்டல் டீ கடைகளில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் மக்களுக்கு அனுமதி இல்லை. திருமணத்துக்கு 50 பேரும் இறுதி சடங்குகளில் 25 பேர் மட்டுமே கலந்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் அதிகரித்து வண்ணம் உள்ளது. இதனால் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் நேற்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து கிரிக்கெட் இப்போது பரபரப்பா பேசப்பட்டு இருக்க நிலையில நேற்று சிஎஸ்கே வெற்றி பெற்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிச்சாலும், இந்த நிலையில சிஎஸ்கே நிறுவனத்தின் முக்கியமான நபர் இறந்திருக்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிஎஸ்கே நிறுவனத்தின் இயக்குநரும் மற்றும் தலைவருமான சபாரத்தினம் காலமானார். அவருக்கு வயது 80. இவர் சிஎஸ்கே கிரிக்கெட் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தலைவர் பொறுப்பு மட்டுமல்லாமல் பெரு நிறுவனங்கள் பலவற்றில் உயர் பொறுப்பிலும் இருந்துள்ளார். வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த 2 நாட்களாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார். மறைந்த சபாரத்தினத்தின் உடல் அரசின் கொரோனா கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்டு நேற்று மாலை சென்னை பெசன்ட் நகரின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அடுத்தபடியாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலை 9:15 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி கோரும் வேதாந்தாவின் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய விசாரணை நடத்தவுள்ளது. அப்போது தமிழகத்தின் தரப்பில் முன்வைக்க வேண்டிய வாதங்கள் தொடர்பாக கட்சி தலைவர்களிடம் கருத்து கேட்கப்படும் எனவும், அதன் பிறகு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து மாநிலத்தில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் படுக்கை பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் கொரோனா மயமாக மாறி வரும் மசூதிகள். தீவிரமடைந்து வரும் கொரோனா தொற்றால் உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மகாராஷ்டிரா டெல்லிக்கு அடுத்தபடியாக மிகவும் மோசமான பாதிப்புகளை சந்தித்து வரும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறியிருக்கிறது. மாநில சுகாதாரத்துறை நிலை கட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்து வந்தாலும் உண்மையில் நிலைமை அங்கு தலைகீழாகத்தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததின் காரணமாக அங்கு பிரத்யேக கொரோனா மருத்துவமனைகளும் சிகிச்சைக்கான படுக்கைகளும் மிகவும் குறைவான அளவிலேயே உள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு மாநிலத்தில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான படுக்கைகள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் உலக புகழ்பெற்ற இமாமரா மசூதி அறக்கட்டளை நிர்வாகம் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழுள்ள மசூதிகள் அனைத்தையும் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்ற முன்வந்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.